ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமாஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா தக்காளி ரசம். ரொம்ப சிம்பிளா ஒரு ரசம் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தக்காளி ரசம் சிம்பிளா எப்படி பண்றதுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு. அவங்களுக்காக தான் இந்த ரசம் இன்னைக்கு பண்ண போறேன். தக்காளி ரசத்துக்கு நம்ம அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்துக்கலாம். முதல் தண்ணியை கீழே விட்டுறணும், ரெண்டாவது களையிற தண்ணியை எடுத்துக்கிறணும். ஏன்னா அரிசியில் அழுக்கு எதுவும் இருக்கும், அதனால் முதல் தண்ணி எடுக்கக்கூடாது. ரெண்டாவது தண்ணியை இப்படி ஒரு பவுலில் எடுத்துருக்கிறேன். ஒரு மூணு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன உருண்டை புளி, இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சிடலாம். கரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தக்காளியும் புளியும் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும். பழமாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் மசிச்சிடலாம். ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த ரசத்துக்கு ஒரு முழு பூண்டு, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடி உரலில் இடித்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறலாம். ஒரு ரெண்டு வரமிளகாய், இடித்து வச்ச பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். பூண்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளியை ஊற்றிடலாம். மிளகு சீரகப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குட்டி ஸ்பூனில் மூணு ஸ்பூன் மிளகு, மூணு ஸ்பூன் சீரகம். ஆர்டினரி ஸ்பூன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும். அந்த அளவுக்கு ரெண்டையும் ஒன்றா போட்டு கொரகொரப்பாக இடிச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம் இதோட. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி ஒரு அளவாக ஊற்றிட்டு நம்ம வேணும்னா கூட அப்புறமா ஊற்றிக்கிறலாம். இந்த அளவு தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கிறோம் மேலே. கொத்தமல்லி இலை தாராளமாக போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். எப்போவுமே ரசம் வைக்கும்போது கொதிக்க விட்டுறக்கூடாது. இந்த ஓரங்கள்லாம் நுரக்கட்டி வந்து லைட்டாக ஒரு கொதி வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கிறணும். கொதிச்சுட்டுனா ரசம் வந்து நல்லா இருக்காது. சில பேர் கொதிக்க விடுவாங்க, நான் வந்து கொதிக்க விட மாட்டேன். கொதிக்க விட்டுட்டா அந்த ஒரு மாதிரி கடுப்புத்தன்மை வந்துடும். இந்த மாதிரி நுரக்கட்டி வருது பாருங்கள். இந்த தக்காளி ரசத்துக்கு நான் வந்து உப்பு இது வரைக்கும் சேர்க்கலை, கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ரசத்தை ஆஃப் பண்ணிக்கிறலாம். கம கமன்னு வாசனையாக இருக்கும் இந்த ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.